வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. நாங்கள் வெளியிடுகின்ற பெரும்பாலான காணொளிகள் தமிழர் சார்புடைய விடயங்களை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈழ விடயங்கள் எங்களுடைய பெரிதான கருத்துக்களமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. பல காணொளிகள் அதை மையப்படுத்தி தான் நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பெப்பரன் சால்ட் என்கின்ற வலையொலியை பகிர்ந்து கொள்ளாத நண்பர்கள், இந்த வலையொலியை தங்களுடைய வலையொலிகளாக மாற்றிக்கொள்ளாத நண்பர்கள், மாற்றிக்கொண்டால் நாங்கள் வளர்வதற்கு அது ஒரு வாயிற்கதவை திறந்து கொடுத்தது போல இருக்கும். தற்போது உள்ள சூழலில் நாம் பல விடயங்களை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுதெல்லாம் நம் மனதுக்குள் ஒரு பரிதவிப்பு வரும். அது என்னவென்றால், 2009 மே மாதம் நடந்த அந்த இனப்படுகொலை, அது தூக்கத்தில் கூட நம்மை தட்டி எழுப்பிவிட்டால் எங்கள் சொந்தங்கள் இப்படி அழிந்து போய்விட்டதே என்கின்ற பரிதவிப்பு தான் நம் மனதுக்குள் எழ ஆரம்பிக்கின்றன. அது வந்து கொண்டே இருக்கின்றன. எப்படியாவது ஈழச் சொந்தங்கள் தங்களுடைய வாழ்வியலில் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை சந்தித்து விட மாட்டார்களா என்கின்ற ஏக்கம் நம் மனதுக்குள் பெருவாரியாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. இலங்கையை பொறுத்த மட்டில் இப்பொழுது ஒரு பெரிய பாரிய அழுத்தத்தில் இருக்கிறது. ஐநா மன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செயல்படுத்துவதற்காக ஐநா மன்றம் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது. இந்த வேகம் கட்ட தொடங்கி இருக்கின்ற இந்த சூழலில்தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் இலங்கையை நிறுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாடுகளிலுமே இதற்கான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. பிரான்ஸ் நாட்டில் திரான்சி என்கின்ற நகரசபை முன்பால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பல நாடுகளில் இதுபோன்ற போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டில் நாம் இவர்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாம் எடுத்திருக்கின்ற முடிவுதான் சரியான முடிவு என்கின்ற நோக்கிலே அவர்கள் பயணிக்கின்றார்கள். எனவே புலம்பெயர்ந்தோர்கள் மீது மிகவும் சினத்தில் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். சரத் பொன்சேகா கூட தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்தில், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒன்றிணைந்து இலங்கை தளபதிகள் இராணுவ தளபதிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டு அவர்களை காட்டிக் கொடுக்கின்ற விடயங்களில் கவனம் செலுத்துகிறார்கள் என்கின்ற கருத்தை அவர் முன் வைத்திருக்கின்றார். அப்ப இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது ஒட்டுமொத்த சிங்களர்களும் ஒட்டுமொத்த இலங்கை ஆட்சியாளர்களும் ஏதோ ஒரு சினத்தில் இருக்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆனால் மேற்கத்திய நாடுகளை பொறுத்த மட்டில் இப்பொழுது ஐநா மன்றம் இந்த விடயங்களில் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்றால் அதன் பின்னணியில் சீனாவின் அந்த ஆக்கிரமிப்பு, இலங்கைக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்பை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தில்தான் மேற்கத்திய நாடுகள் ஐநா மன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை மையப்படுத்தி பயணத்தை எடுத்திருக்கிறது. நாம் இங்கு சில விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது சீனா எப்படி இலங்கைக்குள் நெருக்கமானது, சீனா இந்தியாவை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஆனால் இந்தியாவுடன் இருக்கின்ற நெருக்கத்தை விட இலங்கை ஆட்சியாளர்கள் ஏன் சீனாவுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள், இந்த நெருக்கம் எப்படி ஏற்பட்டது, சீனா எப்படி இலங்கைக்குள் தன் காலடிகளை பதித்தது என்கின்றதை நாம் இந்த காணொளியில் பார்த்தால் சீனாவின் ஆக்கிரமிப்பு எப்படி தொடங்கியது என்கின்ற விடயம் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். சீனாவை பொறுத்த மட்டில் சீனாவை சேர்ந்தவர்கள் 1960 காலகட்டங்களில் தங்களுடைய துணிமணிகளை விற்பதற்காக இலங்கைக்குள் வருகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் இந்தியாவுக்குள்ளும் இப்படி விற்பனை செய்த துணிகளை விற்பனை செய்ய வந்திருக்கின்றார்கள். துணிகளை விற்பனை செய்வது, அவர்களுடைய துணிகள்
பூ போட்ட அந்த வடிவங்களிலும் சற்று வித்தியாசமாக இருக்கும். எனவே தமிழர்கள் மத்தியிலும் அல்லது சிங்களர்கள் மத்தியிலும் அந்த துணிகளை வாங்குவதில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அதன் பின்பு சீனர்கள் உணவகங்களை இலங்கைக்குள் அமைக்க ஆரம்பித்தார்கள். யாழ் பகுதியில் சீனாவின் உணவகம் அங்கு இருந்ததாக செய்திகள் இருக்கின்றன. இது 1970 அந்த காலகட்டங்களில். அப்பொழுது சீனாவின் உணவகங்கள் இலங்கைக்குள் கால்விரிக்க தொடங்கிவிட்டன, அல்ல கால்பதிக்க தொடங்கிவிட்டன. அப்பொழுதுதான் மக்களுக்கே தெரியும் சீனாவின் உணவகங்களில் என்ன அவர்கள் உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்ற விடயம் தெரியாது. பகலிலே பார்த்தால் அவர்கள் இடியாப்பம் போன்ற ஒரு பொருளை அவர்கள் அந்த கூரையின் மீது காய வைத்து அதை மாலையிலே அதை பொடி செய்து அதிலே அவர்கள் உணவுகளை தயாரித்து கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இந்த உணவு வகைகளுக்குத்தான் நூடுல்ஸ் என்று பெயர் வந்தது. அந்த உணவு தான் அப்பொழுது அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அதன் பின்பு 1973 சீனா பண்டாரநாயக்கா அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபத்தை கட்டி கொடுக்கிறது. இதுதான் சீனா முதன் முதலாக இலங்கைக்குள் கட்டுமான விடயத்தில் கால் பதிக்கிறது. அதன் பின்பு சீனா இலங்கைக்குள் தன்னுடைய பல விடயங்களில் தன்னுடைய கையை விரிக்க தொடங்கியது. அப்படி விரிக்க தொடங்கிய விடயங்களில் பிரதானமான விடயமாக பார்க்கப்படுவது அம்மான் தோட்டை துறைமுகம், மத்தளை துறைமுகம், அதுபோல விமானத்தளம். இவை அனைத்தையுமே சீனா கையில் எடுத்து கடன் உதவி செய்து இலங்கையை தன் பக்கம் திருப்பி கொண்டது. இதனால் இலங்கை சீனாதான் தங்களுக்கு பாதுகாப்பான நாடாக இருக்கும், அல்லது தங்களுடைய வளர்ச்சிக்கு இது உதவக்கூடிய நாடாக இருக்கும் என்று நினைத்தது. சீனாவை பொறுத்த மட்டில் அது ஒரு வரைபடத்தை போட்டு வைத்திருக்கிறது. 1936 உலகத்தின் வல்லரசாக தன்னை பிரகடனப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வரைபடத்தை சீனா போட்டு வைத்திருக்கிறது. அந்த வரைபடத்தின் அடிப்படையில் கடல் பகுதிகளில் தங்களுடைய ஆளுகையை விரிவுபடுத்த வேண்டும் என்று சீனா விரும்புகிறது. அதன் அடிப்படையில் சீனா பாகிஸ்தான் தொடங்கி அமெரிக்கா, லத்தீன் போன்ற பல நாடுகளில் தன்னுடைய அந்த கடல் பகுதிகளில் தன்னுடைய ஆளுகையை அது நிரூபித்து கொண்டிருக்கின்றது. துறைமுகங்களை தனக்கு உகந்த துறைமுகங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இலங்கையில் அம்மான் தோட்டை துறைமுகம் சீனாவின் கையில் சென்றுவிட்டது. இப்பொழுது சீனா துறைமுகத்தில் ஒரு நகரத்தை நிர்மாணித்திருக்கிறது. இந்த நகரத்தின் எந்த கட்டுப்பாடுகளும் இலங்கை ஆட்சியாளர்களிடம் இல்லை, அல்லது இலங்கையின் அரசியல் அமைப்புகள் இந்த நகரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. இவைகள் ஒட்டுமொத்தமாக சீனாவின் கைக்கு சென்றுவிட்டது. தற்போது இலங்கைக்குள் பெரிய பல, அதாவது கட்டுமான பணிகளும் பல, இலங்கைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கான பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையுமே செய்யக்கூடிய அந்த உரிமையை இலங்கை சீனாவிற்கு வழங்கியிருக்கிறது. இதனால் இப்பொழுது சீனர்கள் வேலை செய்கின்றவர்களாக இலங்கையிலே குடியேற தொடங்கி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக சீனர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக பேருந்து ரயில் நிலையங்களில் உள்ள பெயர் பலகைகளில் சீனர்களுடைய மொழியிலே இப்பொழுது இலங்கை பெயர் பலகைகளை பதிவு செய்கிறது, அதாவது ஒரு மந்த மொழியை அதிலே வைக்கிறது. தற்போது சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் வந்து பாதுகாப்பு விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார். அப்படி அவர் பாதுகாப்பு விடயங்களை குறித்து பேசிய பொழுது கடல் பகுதிகள் வழியாக இலங்கைக்குள் யாரும் ஊருடுவி விடவிடக்கூடாது என்பதற்காக சீனாவை சேர்ந்த கப்பல்கள் பாதுகாப்பு பணிகளில் தீவிரப்படுத்துவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்மான் தோட்டை துறைமுகத்தை பாதுகாக்கின்ற ஒரு அம்சமாக சீனாவை சேர்ந்த போர்க்கப்பல்கள் அந்த துறைமுகத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் தங்களுடைய ரோந்து பணிகளை செய்யும் என்கின்ற விடயத்தை முன்வைத்திருக்கிறது. இதை இலங்கை ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் இந்த விடயம் அழுத்தமான விடயமாக பதிவாகியிருக்கிறது
என்ற சொல்லுதான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி சீனாவின் போர்க்கப்பல்கள் அந்த பகுதிகளில் தங்களுடைய நிரந்தர இருக்கை பகுதிகளாக மாற்றிக்கொண்டால் அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பல வருடங்களாக ஈழத்தமிழர்களில் இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் ஒரு கருத்தை பதிவுகளாகவே வைத்து கொண்டு வந்தார்கள். நீங்கள் இலங்கைக்கு முட்டாள்தனமாக உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், சிறிது காலத்திற்கு உங்களுடைய இந்த முட்டாள்தனமான செயல்களை நிறுத்திவிடுங்கள், நீங்கள் ஈழத்தமிழர்களை நம்பி ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பான விடயங்களை செய்ய தொடங்குங்கள். அப்படி நீங்கள் ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பான விடயங்களை செய்கின்ற பொழுது உங்களுக்கு அது பாதுகாப்பான ஒரு அரணாக மாறும், இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரும் சிக்கலில் சிக்கிக்கொள்வீர்கள் என்று ஈழத் தலைவர்கள் இந்திய தலைவர்களிடம் பல முறை பேசியிருக்கிறார். அதற்கெல்லாம் செவிசாய்ப்பது போல காதுகளை திறந்து கேட்டுக்கொண்டிருந்த இந்திய தலைவர்கள் அதன் பின்பு என்ன நினைப்பார்களோ என்பது தெரியாது. அவர்கள் சிங்களர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் எடுத்து விடுகிறார்கள். இப்படி ஆதரவான நிலைப்பாடுகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஒரு மிதமஞ்சிய ஒரு திமிர் வந்து விடுகிறது. இந்த திமிரின் அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து ஈழத்தமிழர்களை நசுக்கக்கூடிய விடயங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது சீனாவின் ஆதிக்கம் இலங்கைக்குள் விரிய தொடங்கிவிட்டது என்கின்ற அந்த கருத்து மேலோங்க தொடங்கியவுடன் தற்போது மேற்கத்திய நாடுகள் தங்களை விழிப்படைய செய்தவர்களாக காட்டிக்கொள்கிறது. அந்த விழிப்படைய செய்தவர்களாக அவர்கள் காட்டிக்கொள்கின்ற காரணத்தினால் ஐநா மன்றத்தில் வந்த தீர்மானத்தை கையில் எடுத்து கொண்டு இப்பொழுது இலங்கைக்கு எதிரான பல களங்களை அது அமைக்க தொடங்கியிருக்கிறது. இப்பொழுது இந்தியாவும் ஏனடா நாமும் சிக்கலில் மாட்டிக்கொண்டோமே என்கின்ற ஒரு துடிப்பில் இந்தியாவும் இப்பொழுது பயணித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் ஈழ சொந்தங்கள் எப்படியாவது ஒரு விடிவு வந்துவிடும் என்ற நினைப்பில் அவர்களும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த விடயத்தில்தான் இப்பொழுது இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மீண்டும் அதாவது பாதுகாப்பு அமைச்சரை தொடர்ந்து அவர் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார். அவர் எதற்காக விஜயம் செய்ய இருக்கிறார் என்பதும் ரகசியமான ஒரு விடயமாகவே இருக்கிறது. இந்த சூழலில்தான் இப்பொழுது இலங்கை தன்னுடைய இராஜதந்திர நகர்வுகளை நகர்த்த தொடங்கி இருக்கிறது. அந்த நகர்வுகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்குவதற்கான காய்களை நகர்த்த தொடங்கி இருக்கிறது. அதுபோல இந்தியாவின் எல்கை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இலங்கையின் கடல் பகுதிகளை சீனாவின் அந்த பாதுகாப்பு விடயங்களுக்குள் கொடுத்து விடுவதற்கான முயற்சியில் இலங்கை இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. இப்பொழுதுதான் பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், விடுதலை புலி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்திருந்தால் இப்பொழுது நமக்கு இந்த ஒரு சிக்கல்கள் வந்திருக்கிறதே என்ற நினைப்பு இப்பொழுது பரவலாக எல்லாருக்கும் வர தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் இந்த மே மாதம் நம் அனைவருடைய மனதிலுமே ஒரு ரணத்தோடு வருகை தந்திருக்கின்றது. இந்த மே மாதத்தில் நாம் இழந்த உயிர்கள் பல, அந்த உயிர்களுக்கு இப்பொழுது நினைவஞ்சலி செலுத்தக்கூட நம்மால் முடியாத அளவிற்கு சட்டமும் இருக்கிறது, கொரோனாவும் இருக்கிறது. ஆயினும் தமிழ் சொந்தங்கள் நாங்கள் வீடுகளில் வைத்தாவது எங்களுடைய உறவுகளை நினைத்து கொள்வோம் என்று அவர்கள் கண்ணீரோடு சொல்கின்ற பொழுது அந்த பாசம் இன்னும் மெய்சிலிருக்க வைக்கிறது. தற்போதுள்ள நிலவரப்படி பார்க்கின்ற பொழுது ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எந்த அரசு எடுக்கும் என்கின்ற விடயம் தெரியாத ஒரு சூன்யமாக இருக்கின்ற விடயமாக இருந்தால் கூட தற்போது நகர்ந்து கொண்டிருக்கின்ற உலக அரசியலை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுக்கின்ற நகர்வுகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு மேற்கத்திய நாடுகள் உடன்பட்டு விட்டதாகவே செய்திகள் வருகின்றன. அப்படி அவர்கள் உடன்பட்டு அந்த
புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பாடுகளை நடத்தினால் அது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடிவை கொண்டு வரும். தற்போது புலம்பெயர்ந்த தமிழர்களை சார்ந்த பெருவாரியானவர்கள் இப்பொழுது தமிழகத்தில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது அவருடைய காதிலே ஈழ விடயத்தையும் போட்டு வைக்கிறார்கள். அதுபோல மத்திய அரசுக்கு வைக்கின்ற கோரிக்கைகளிலும் ஈழ விடயங்களை குறித்து தெளிவாக பேசுகிறார்கள். இப்பொழுது பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த விடயங்களின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எடுக்கின்ற நகர்வுகளின் அடிப்படையிலும் தற்போது ஆட்சியில் ஏறியிருக்கின்ற திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கான விடிவை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கையில் எடுத்தால் மத்திய அரசு அதற்கு உடன்பட்டு ஈழத்தமிழர்களுக்கான விடிவை எழுதுவதற்கான முயற்சியில் இறங்கும் என்பதைத்தான் களம் சொல்கிறது. அந்த களம் வெகு விரைவில் வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவல் ஆசை. அந்த ஆசையோடு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.